ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 இயர் எல்எல்பிக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி, அதாவது இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த செகண்ட் ரவுண்டை பற்றினா ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நடக்கும், கவுன்சிலிங் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நடக்கும், ஆன்லைனில் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணணும், எப்போ போயிட்டு வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டேட்டுமே உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே போதும், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எஜுகேஷன், அதாவது அட்மிஷன் சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபர்தராக வந்து வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிலேருந்து சரி கவர்மெண்ட் லா காலேஜ்லேருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போவே செக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலியமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆக போகிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் வந்து நம்ம சொன்ன அந்த கைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்காங்க. இப்போது இன்றைக்கி வந்து செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. டேட் வந்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் வந்து 21/11/2023 இந்த டேட் படி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஓசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 82.400% அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து, அதாவது இவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து மெரிட்டில் இருக்கக்கூடியவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தது போக மீதி எந்த சீட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் சீட்டு கொடுத்தவங்களுக்கு போக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பட் இந்த வருஷம் தேர்ட் ரவுண்டு வருமா வராதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து செகண்ட் சீட்டை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து மெரிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, ஓசி கேட்டகரிக்கு வந்து 82% வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கம்மியாக இருக்கு, சரிங்களா. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரவுண்டில் எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 99% இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, ப்ரோ எனக்கு வந்து 86, எனக்கு வந்து 76, எனக்கு வந்து 75, என்ன வந்து எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இண்டிவிஜுவலாகவும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து உங்களால் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து 99% உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிரும், நீங்கள் கவலையே பட வேண்டாம், சரிங்களா. அப்போது பிசிக்கு வந்து பாருங்கள் 76% கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 75. அதே மாதிரி பிசிலேயே வந்து எம்னா வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 74% வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 74.100% அப்படிங்கிறது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 76 வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 75. எஸ்சி கேட்டகரி, அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 77.143% வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 76 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி இருப்பாங்களே எஸ்சிஏ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 74% வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்கும்போது 73 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 69, ரொம்ப மார்க் வந்து லோ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எஸ்டி கேட்டகரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 66 தான் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் இது எப்படி ப்ரோ நான் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரோ நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஃபார் ரேங்க் லிஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் போடுங்க. அப்படி போட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல அவங்க வந்து காட்டிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருக்கீங்க, பிளாக் அவுட் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எவ்வளவோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நான் வர்றேன்னா இல்லை செகண்ட் ரவுண்டுக்கு மேலே நான் வந்து அதுக்குள்ளே கம்மியாக தான் நான் வர்றேன்னா அப்படிங்கிற நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர், எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் செகண்ட் ரவுண்டு நடக்கும். பட் போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் மிஸ் மேட்ச்சும் இல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும்,
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்க, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். இதில் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுறேன். டாக்குமெண்ட் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 500 ரூபாய் பே பண்ணி ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ போது நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போவே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய இது நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஓவரால் மார்க் ஷீட்டு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா இது டிசி, அப்படி இல்லைனா உங்களுடைய கண்டக்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ செகண்ட் ரவுண்டில் வரவங்கலாம் கொஞ்சம் லக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்னும் வந்து வரலன்னு நினைக்கிறேன், அவங்களுமே வாங்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. ஓகே, எனிவே செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இப்போவே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி மெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 22-23 ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைமிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு எந்த மெயில் ஐடிக்கு மெயில் வருதோ உங்களை வந்து க்ரீட்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கீங்க, மெரிட் பேஸ் பண்ணி செலக்ட் ஆகிருக்கீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பிசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் மெயில் வரும், அப்போது அந்த ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து ரிட்டன் மெயில் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு இன்றைக்கு தேதி வந்து நவம்பர் 21 நைட்டு, நாளைக்கு நவம்பர் 22 காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு மெயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து நாளான்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் சென்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் 25 வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் வந்து வீடியோ கால் மூலமா வந்து ஏதாச்சும் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் லாகின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறீங்க சரிங்களா. 25-26 அப்படிங்கிற வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 28 தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்லைனில் வந்து அலாட்மெண்ட், உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த 25-26 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 14 காலேஜ் வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. நீங்கள் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்க்கோங்க, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆகும். அப்படி எனபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா 27 வெயிட் பண்ணுங்கள். 28 என்ன ஆகும் அப்படின்னா காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அலாட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்ச காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 1520 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு 28-30 தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இது ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ அஃபிடவிட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற A to Z எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ போயிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட் மாதிரியே தான் செகண்ட் ரவுண்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய சிஸ்டர்ஸ் பிரதர் ஆகிட்டீங்க இல்லையா, அதுக்காக. ஸோ வரக்கூடிய அப்கமிங் வீடியோவை நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஃபர்தராக உங்களுக்கு இதில் தான் வேறு எதுவுமே சொல்லலை. மெரிட் பேஸ் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இமெயில் அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. மெயில் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வரும், அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் வரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் வந்திருக்கோ, சப்போஸ் நீங்கள் வந்து பிசி கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓசி கேட்டகரியிலேருந்து மெயில் வருது அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி மெயில் அட்ரஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் லா காலேஜ் OC 2023 சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியிலேருந்து மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. எப்படி மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போட்டேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட்ஸ் வரும்போது மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.